அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தென்னாலிராமன் கதையில ஒன்று நம்ம கேட்க போறோம் பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிற கதை யாருக்கு பிறந்த நாள் தெரியுமா மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அன்னைக்கு பிறந்த நாள் மன்னருடைய பிறந்த நாள் அப்படின்னா நாடே தடபுடலாக இருக்கும் இல்லையா அந்த நகரமே குளம் ஒன்று இருக்கு எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்காங்க எல்லா வீடும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அவங்கவங்க வீட்டில் அவங்கவங்க பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி மண்ணோட மன்னரோட பிறந்தநாளை கிருஷ்ணதேவராயரோட பிறந்தநாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க முதல் நாள் ராத்திரியே வீதிகள் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது வான வேடிக்கைகள் நடக்குது அரண்மனையில் வெளிநாட்டிலிருந்து வந்த எல்லாருக்கும் விருந்து ஏக தடபுடலாக நடக்குது அடுத்த நாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது முதல்ல வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க அரசு பிரதானிகள் தங்களோட நாட்டு மன்னர்கள் அனுப்பின பரிசுகளை எல்லாம் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அரச பிரதானிகள் பொதுமக்கள் மன்னருக்கு பரிசு கொடுத்து மரியாதை செலுத்துறாங்க அதுக்கப்புறம் மன்னருடைய நெருங்கின நண்பர்கள் அவங்களுடைய பரிசுகளை எல்லாம் கொடுக்கறாங்க அப்பத்தான் தெனாலிராமன் உள்ளவரான் அவன் கையில பெரிய பொட்டலம் இருக்கு அரசர் உட்பட எல்லாரும் அவன் கொண்டு வர்ற அந்த பெரிய பரிசு பொட்டலத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க மற்றவங்கக்கிட்ட பரிசுகளையெல்லாம் வாங்கி பக்கத்தில் வச்ச மன்னர் தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் ரொம்ப பெருசாக இருந்ததால் அவையில் இருக்கிறவன் எல்லாரும் மன்னர் மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருமே அந்த பரிசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக அந்த பொட்டலத்தையே பார்த்ததால மன்னர் என்ன பண்ணுறார் அந்த பொட்டலத்தை பிரிக்கிற சொல்லி தென்னாலிராமன் கிட்டே சொல்கிறார் உடனே தெனாலிராமனும் தயங்கலை கொஞ்சம் கூட தயங்காமல் அவன் கொண்டு வந்த பொட்டலத்தை பிரிக்கிறான் 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 பிரிச்சுட்டே இருக்கான் பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் கீழே மடல் மடலாக அதாவது காகிதம் காகிதமாக கீழே வந்துட்டே இருக்கே தவிர பரிசு பொருள் என்னென்னே தெரியல அவனும் பிரிச்சுட்டே இருக்கான் எல்லாரும் ரொம்ப ஆவலாக பார்க்குறாங்க அப்படி என்ன பரிசு அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் எல்லார் முகத்துலேயும் கடைசியாக ரொம்ப சின்ன பொட்டலமாக இருந்ததை பிரிக்கிறான் அதுக்குள்ள நல்லா பழுத்த புளியம்பழம் ஒன்று இருக்குது நல்லா காய்ந்த பழம் பழுத்த பழம் புளியும் பழம் அந்த அவையில் இருந்த எல்லாரும் அதை பார்த்த உடனே ரொம்ப கேலியாக சிரிக்கிறாங்க அரசர் எல்லாரும் சிரித்ததை கையமர்த்தி சிரிப்பை அடக்கிறார் சிரிப்பு அடங்கின உடனே தெனாலிராமன் கொடுத்த பரிசு ரொம்ப சின்ன பரிசாக இருக்கலாம் ஆனால் அவன் அதுக்கு கொடுக்க போகிற விளக்கம் பெருசாக இருக்கலாம் அதனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலான்னு அவையில இருந்தவங்களை பார்த்து சொல்லிட்டு தெனாலிராமனோட பக்கம் திரும்பி ராமா இந்த சின்ன பொருளை நீ பரிசா தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறார் உடனே அதுக்கு தென்னாலிராமன் விளக்கம் சொல்றான் அரசே ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கறக்கு இந்த புளியம்பழம் நான் கொண்டு வந்தேன் மன்னராக இருப்பவர் உலகம் அப்படிங்கிற புளிய மரத்துல காய்க்கக்கூடிய பழம் மாதிரி அவர் அந்த பழத்தோட சுவை மாதிரி இனிமையானவராக இருக்கணும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் அப்படிங்கிற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கறக்காகத்தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் புளியம்பழ ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழம் ஓட்டில் ஒட்டாமல் இருக்கும் அது மாதிரி மன்னர் இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் புளியம்பழமும் ஓடும் மாதிரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் சொன்ன விளக்கத்தை கேட்ட உடனே அந்த அவையில் இருந்தவங்க எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க மன்னருக்கு அப்படியே மனம் நிறைஞ்சு போயிடுது அவரோட ஆசனத்தை விட்டு எழுந்து வர்றார் அவரோட கண்கள் பணிக்குது தெனாலிராமனை கட்டி தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி பொகட்டிட்ட ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை ஒருத்தரோட பிறந்தநாள் விழாவுக்காக இவ்வளவு ஆடம்பரமோ செலவோ தேவையில்லை பொக்கிஷ பணம் இது அத்தனையும் அரசாங்கத்தோட நாட்டு பொக்கிஷ பணம் பொதுமக்கள் பணம் அதை பிறந்தநாள் விழாவை இவ்வளவு தடபுடலா கொண்டாடி பணத்தை எல்லாம் பொதுமக்களோட பணத்தை பொக்கிஷ பணத்தை வீணாக்கிட்டேன் உடனே இந்த விசேஷத்தையெல்லாம் நிறுத்திடுங்க இனி என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு கோயில்ல மட்டும் அர்ச்சனை ஆராதனை செஞ்சா போதும் அவசியம் இல்லாம பணத்தை ஆடம்பரமா செலவு செய்ய கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறார் தெனாலிராமன் அரசருக்கு அவர் பிறந்தநாள் விழாவுக்காக வீண் ஆடம்பரமாக செஞ்ச செலவை வெளிப்படையாக எடுத்து சொல்லாம ஒரே ஒரு புளியம்பழம் மூலமாக அவருக்கு புரிய வச்சான் அது தெனாலிராமனுடைய துணிச்சலையும் அந்த புத்தி சாதுரியத்தையும் எல்லாரும் பாராட்டுறாங்க அரசர் உட்பட எல்லாரும் பாராட்டுறாங்க அரசர் அவருக்கு வந்த பரிசு பொருளை விலை உயர்ந்த பரிசு பொருட்களை தேர்ந்தெடுத்து தெனாலிராமனுக்கு பரிசா கொடுக்கிறார் உண்மையை உணர வச்ச தன்னுடைய புத்தி சாதரியத்தால் உண்மையை புரிய வச்ச தெனாலிராமனுக்கு அவர் பரிசு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறார் அதாவது புளியம்பழம் அந்த ஓடும் எப்படி ஒட்டாமல் இருக்கோ புளியம்பழம் ஓட்டில் ஒட்டாமல் இருக்கோ அதே மாதிரிதான் அரசரும் ஆசை அப்படிங்கிற ஓட்டில் ஒட்டக்கூடாது ஆசாபாசங்கள் மன்னருக்கு இருக்கக்கூடாது இனிமையானவராக இருக்கணும் அப்படிங்கிறத தெனாலிராமன் புரிய வச்சிட்டான் இந்த கதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி